உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உங்க அப்பாவை கவனிச்சுக்கிறதுக்கு நாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும் சார். அது எங்களுக்கு ஒரு குடுப்பன, அத போய் நாங்க சரமமா நினைப்போமா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. உங்களுக்கு ஒண்ணுக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள பராமரிக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் பத்தாது. இதுல என் அப்பாவையும் சேர்த்து பாத்துக்கிறது சிரமமா இருக்கும்னு சொல்ல வந்த. என் அப்பாவை பாக்கலாமா? பாக்கலாம், வாங்க சார், வாங்க. வாங்க வாங்க. சிஸ்டர், அப்பா எப்படி இருக்காருன்னு செக் பண்ணி பாருங்க. ஓகே சார். நார்மலா இருக்கு சார், ப்ராப்ளம்ல ஒண்ணு இல்ல. இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. பிரசாதம் எடுத்துக்கோங்க சார். அப்பா பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்த. ஓ, சந்தோஷம். முதல்ல அப்பாக்கு வச்சிடுறேன். இந்தாங்க. சார், நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க சார். ரொம்ப சீக்கிரத்தில் உங்க அப்பா கண் முழிச்சு பேச ஆரம்பிச்சிருவாரு. ஆமா சார், என் மனசுக்கும் அப்படிதான் தோணுது. நீங்க தைரியமா இருங்க. சடனா எனக்கு என்னோட சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. சின்ன வயசுல அப்பா என்னையும் என் அம்மாவையும் எல்லா கோயிலுக்கும் கூட்டிட்டு போவாரு. சாமி கும்பிட்டு முடிச்சதும் அப்பா தான் எனக்கு விபூதி வச்சு விடுவாரு. அன்னைக்கு சின்ன பையனா இருந்தனா எப்படி அப்பா முன்னாடி நெத்திய காட்டி நின்னனோ, அதே மாதிரி இப்ப அப்பா ஒரு சின்ன பையன் மாதிரி என் முன்னாடி நெத்திய காட்டிக்கிட்டு படுத்திருக்காரு. இந்த நிலைமை அப்பாவுக்கு வந்திருக்கவே கூடாது. என்னோட 10வது வயசுல என் அம்மா தவறி போனதுக்கு அப்புறம் அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா இருந்து என்ன பாத்துக்கிட்டாரு. இன்னைக்கு ஒரு குழந்தை மாதிரி படுத்துக்கிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு நான் இப்ப இவரை தாங்கி தாங்கி பாத்துக்கணும், ஆனா அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? நீங்க என்ன சார் குறை வச்சீங்க? குண்டடி பட்ட உங்க அப்பாவை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ஆபரேஷன் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்க சார். வந்தது மட்டும் இல்லாம அவரை கூட இருந்து பாத்துக்கிறதுக்கு ஒரு ஹோம் நர்ஸும் போட்டிருக்கீங்க. இதுக்கு மேல வேற யார் சார் பண்ணுவா? என் அப்பாவுக்கு இதையெல்லாம் நான் என் பக்கத்துல வச்சுக்கிட்டு செஞ்சிருக்கணும். எங்க வீட்டுல தங்க வச்சு பார்த்து பார்த்து கவனிச்சிருக்கணும். துரதிர்ஷ்டவசமா அப்பாவை அவர் சம்பாரிச்சு கட்டின வீட்டுல வச்சு என்னால பாத்துக்க முடியல. ஏன்னா அங்க அவருக்கு பாதுகாப்பு இல்லை. எங்க இருக்காருன்னு தெரியாத இடத்துலதான் அவருக்கு பாதுகாப்பு இருக்கு. என் அப்பாவோட உயிரையும் எங்க குழந்தையோட உயிரையும் காப்பாத்த முடியுங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்க. கடவுள் புண்ணியத்துல அந்த சூழ்நிலை சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரும் சார், வருத்தப்படாதீங்க. சார் இங்க பாருங்க சார். ஐயோ, பேஷண்ட்டுக்கு திடீர்னு ப்ளீடிங் ஆகுது சார். ஓகே சார். வரக்கூடாது சார், ஏதோ தப்பா இருக்கு சார். உடனே ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணனும் சார். சரி, பாத்து ஐயா. வணக்கம் டாக்டர். வாங்க உட்காருங்க. பாத்து உட்காருங்க மார்க்.
பார்த்து. என்ன ப்ராப்ளம்? அது குண்டு. அது வந்து டாக்டர் குண்டு மாதிரி ஒரு இரும்பு ராடு கால்ல குத்திருச்சு. ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தாச்சு, ஆனா இன்னும் வலிக்குதுங்கிறாரு. அதான் உங்ககிட்ட கூட்டியாந்தேன். சிஸ்டர், இவரை ட்ரெஸ்ஸிங் ரூம் கூட்டு போங்க. ஓகே டாக்டர், போங்க. வா மார்க், பாத்து பாத்து வா. நீங்க வழி காட்டுங்கம்மா, போங்க. நர்ஸ் வாங்க. வாங்க சார், அவரை கூட்டிட்டு வந்து இதுல படுக்க வைங்க. அதானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாயா, அப்படியே படு, பாத்து படு, படுத்துக்கோங்க சார். வாங்க டாக்டர். அங்க இருக்கு பாருங்க. யாரு ட்ரீட்மெண்ட் பண்ணது? அது டாக்டர், பக்கத்துல தெரிஞ்ச நர்ஸ் ஒருத்தங்க இருந்தாங்க. ஆத்திர அவசரத்துக்கு அவங்க தான் கட்டு போட்டாங்க டாக்டர். சிஸ்டர், இந்த கட்டை ரிமூவ் பண்ணுங்க. பொறுமை. இது ராடு குத்துன காயம் மாதிரி தெரியலையே. ஐயோ, ஏதோ துப்பாக்கி குண்டு பாஞ்ச மாதிரி இருக்கு. இல்ல டாக்டர், இது குண்டு மாதிரி இருக்கிற இரும்பு ராடு குத்துற காயம் தான் டாக்டர். எஸ் எஸ் எஸ், பார்த்தா அப்படி தெரியலையே. ஸ்கேன் ரிப்போர்ட் எங்க? ஸ்கேனா? அது வந்து டாக்டர், இன்னும் ஸ்கேனே எடுக்கல டாக்டர். வாட், ஸ்கேன் எடுக்கலையா? என்ன இப்படி முட்டாள்தனம் பண்ணிருக்கீங்க? ஏற்கனவே யாரோ ஒரு நர்ஸ வச்சு கட்டு போட்டிருக்கீங்க. அவங்க சரியா ட்ரீட்மென்ட் பண்ணல, அதனாலதான் வலி ஏற்பட்டிருக்கு. இப்ப ஸ்கேன் வேற எடுக்கலன்னு சொல்றீங்க? சரி டாக்டர், வலி தாங்க முடியாம மார்க் ரொம்ப அவதிப்பட்டுகிட்டு இருக்காரு. நீங்க பாருங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். சரி சரி, வெயிட் பண்ணுங்க. இலவசமாக பாருங்க.